பாடி காமாட்சியம்மன் கோயில். அருள்மிகு மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோயில், மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த கடையில் இந்த தெரு வழியாக போகிறோம், ரகுநாதபுரம். வாங்க வாங்க. இதுதான் பெருமாள் கோயில், இதுதான் மெயின் ரோடு. மாங்காடு பஸ் ஸ்டாப்பிங் இருக்கிற இடம், பெரியார் சிலை, எம்ஜிஆர் சிலைலாம் இருக்குது. இதுலேருந்து நேராக வந்தால் பெருமாள் கோயில் தெரு, லாஸ்ட்டாக போனால் நம்ம ரகுநாதபுரம் போகிறோம். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் குளம் நல்லா அழகாக பாதுகாக்கிறாங்க, தண்ணி தான் பச்சை பசுன்னு இருக்குது. இது பக்கத்தில் தெரு தான் பெருமாள் கோயில், பெருமாள் கோயில் தெரு. நம்ம நண்பர் சைமன் நமக்கு வாகன வசதியோடு வராரு. மாங்காடு பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து பெருமாள் கோயில் தெரு கடைசி வரணும். இந்த கடைசியில் வந்து இந்த சக்தி விநாயகர் ஆலயம், இந்த சக்தி விநாயகத்தில் வலது பக்கம் திருமணம். இங்கே திரௌபதி அம்மன் கோயில்னு கேட்கலாம். நேராக போனால் திரௌபதி அம்மன் கோயில் வரும். திரௌபதி அம்மன் கோயில், இந்த கோயில்களில் நேராக போய் வலது பக்கம் திருமணம். திரௌபதி அம்மன் கோயில் கேட்டால் வழி சொல்லிடுவாங்க. இதுதான் மாங்காடில் திரௌபதி அம்மன் கோயில். நீங்கள் வழி கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கேருந்து நேராக போகணும். மாங்காடு திரௌபதி அம்மன் கோயிலேருந்து நேராக வந்தால் ஒரே ரோடு. இந்த இடத்துல சமுதாய கூடம் புதுசாக கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து 1500 ஆண்டுகள் பழமையான காசி சாலாட்சி காசி விஸ்வநாதர் லிங்க குளம்னு போட்டிருக்கோம். காசி விஸ்வநாதர் லிங்க குளம், இது வந்து சமுதாய கூடம். லிங்க குளம் இந்த ரோடு நேராக பூந்தமல்லி போகுது. நண்பர் சைமன் அவர்கள் அழைச்சிருக்கார். இந்தியா அவென்யூ, இந்த இடத்துல இருந்து வரோம் அப்படின்னு போங்க. நேராக போய் ஒரு 10 ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். ம், போட்டு போகிறேன். இது பாலாலயம் பண்ணிருக்காங்க. இந்த சிவலிங்கம் எது? இது வந்து பெரியூர் உள்ள இருக்காரு. தூங்க முடியுமா? பார்த்து பார்த்து மெதுவா. உள்ள பெரிய சிவலிங்க மேனி எவ்வளோ உயரம் இருக்கும்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சரி வச்சுருங்க. ஆமாம் ஆமாம், இது பாருங்க. இந்த சிவலிங்கம் தான் இப்போ இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்காங்க, இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே. இது வந்து இந்த மாதிரி இருந்தது. இந்த இடம்லாம் வந்து இப்படி இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது. இது வந்து பாருங்கள், 2011 ஆகஸ்டில் இந்த இடத்துல வந்து இந்த லிங்கம் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ தண்ணி தொட்டிக்குள்ளே 13 வருஷம் முன்னாடி நான் வந்து குளத்துக்குள்ளே இறங்கி, குளம் இதுதான் குளம், இந்த குளத்துக்குள்ளே இறங்கி இடுப்பளவு தண்ணியில் எடுத்த படம் இந்த படம். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழித்து 12ஆம் தேதி ஆகஸ்ட் 2012, இது ஆகஸ்ட் 2011, ஒரு வருஷம் கழித்து சென்னை வேளச்சேரி ஆடலாசு ஐயா உழவரப்பணி அன்புகளோடையும் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்புடையும் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த லிங்கத்தை வெளியே கொண்டு வந்தோம். முதல் நாள் இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தோம். அன்றைக்கே ஒரு குழந்தைக்கு யோக தண்டை வச்சு பயிற்சி கொடுத்தேன். மாங்காடு ரகுநாதபுரம் லிங்கக்குளம் திருப்பணி 2011 துவங்கி 2012 ஆரம்பித்து அப்படியே நடந்து, அதுக்கு பிறகு இந்த மாதிரி கட்டினாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் கட்டி நிறைய, இப்போ வந்து இதை இடத்த இந்த மாதிரி கட்டணுன்ற திட்டத்தில் இருக்காங்க.
அருள்மிகு காசிஸ்வநாதர் ஆலயம், ரகுநாதபுரம், லிங்கக்குளம், மாங்காடு, சென்னை 122, கோயில் திருப்பணி அழைப்புதல். இது வந்து 4/5/2021 திருப்பணி துவங்கியிருக்காங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. பல்வேறாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் பஞ்சராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்ற இத்தாமர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் விரைந்திழைத்தேன் என்பதுமான் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுத்தேன் உய என் உள்ளத்தில் உங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாரா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கந்தனுண்ணியனே மெய்யாய் தனியாய் யமானன் யார் விமலா பொய்யாவினை எல்லாம் பொய்யகல வந்த விடுமிஞானமாகி மீர் இன்னமை சுடரே இஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமானே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகமும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை புகழ்விப்பாய் நெஞ்செழும்பின் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானியின் மாற்றம் இல்லாத சிறியற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்த விழிநீர்களால் காட்டி நாயில் கடையாய் கிடந்த கடியேற்கு தாயில் பாசமாம் பற்றறுத்து வாரிக்க வாரிய என்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துணிகளே தோண்டா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈத்தம்மை அற்கொண்ட எந்த பெருமானே கொத்தமை ஞானத்தால் குண்டர்வாம் தன்கரித்தில் ஒப்பலம் தில்லை அம்பலம் கரகர நம பார்வதிபதிகரமகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டுக்கு மிரிவா போற்றி காலாய்க்கரகே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாவை அண்ணா போற்றி கண்ணார் அவர்களே போற்றி ஓம் நம சிவா சிவாய். மிக அருமையாக சிவபிரானம் ஆற்றி விட்டீர்கள். உங்களுடைய பிரார்த்தனைனால வேண்டதுனால சீக்கிரம் அந்த திருப்பணியெல்லாம் நிறைவேறணும், மக்கள் முன் நிறைய வந்து அவங்க அருள் பெறணும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நிலப்பிற்கு சென்னை மாங்காடு ரகுநாதபுரம் லிங்கக்குளம் கேட்டு வரணும். இங்கே வந்து புதுசாக சமுதாய கூடம் கட்டியிருக்காங்க, அது ஒரு அடையாளம், அது உள்ளே வந்தால் தெரிஞ்சிடும். லிங்கக்குளம் நம்ம தொடர்பு எண் கொடுத்துருக்கேன், முனுசாமி ஐயான்றவர் இவர் தான், முனுசாமி ஐயா, அவருடைய அலைபேசி எண் கொடுத்துருக்குறேன், தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. இது திருப்பணியில் பங்கு கொண்டு நேருக்கு நேரம் நீங்களே வாங்க, யார்கிட்டையும் கொடுத்து அனுப்ப வேண்டாம். முனுசாமி ஐயாவுடைய அலைபேசி எண் கொடுத்துருங்க, அவரை தொடர்பு கொண்டு திருப்பணியில் பங்கு கொள்ளுங்கள். சித்தர்கள் தவம், இது வந்து மாங்காடுன்றது காமாட்சி அம்மன் அந்த காலத்தில் தவம் செய்த இடம், திருவலங்காடு சென்னை பக்கத்தில் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. அங்கே காளி நடனம் ஆடும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து நடன ஆடல், ஒரு நாள் வந்து நடன ஆடல். இதில் முன்கூட்டியே ஏற்பாடுகள்லாம் செய்யும் போது சுற்றி இருக்கிற பல இடங்களில் பல சித்தர்கள் யோகிகள் வந்து தவம் செஞ்சு அவங்கவுங்க பேரில் ஆசிரமங்கள்லாம் இப்போவும் இருக்குது எங்கே திருவலங்காடு. அது மாதிரி மாங்காடில் காமாட்சி அம்மன் தவம் செய்யும்போது திடீர்னு வந்து அவங்க மட்டும் தவம் செய்ய மாட்டாங்க, அம்மா தவம் செய்யும்போது சுற்றி நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் செஞ்சு அவங்கவுங்க ஜீவசமாதி ஆகும்போது அந்தந்த இடங்களில் பல இடங்களில் சிவலிங்கம் நிறுவப்பட்டு அவங்க ஜீவசமாதியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலை சுற்றி 9-11 மேற்பட்ட சிவலிங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த சித்தர் சமாதியான ரகுநாதபுரம் காசி விஸ்வநாதர் கோயில், ரொம்ப அருமையான ஆற்றலுடையது. எங்கள் இரவு முழுக்க நாங்கள் தங்கியிருந்து மக்களுக்காக யாகம்லாம் செஞ்சுருக்கோம், வேண்டுதல் பண்ணியிருக்கிறோம், நிறைய திருப்பணிகள் செஞ்சுக்கிட்டே வரோம். இது ஊர் மக்களும் நம்ம முனுசாமி ஐயான்றவர் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமானவர், அவருக்கு நன்றி. இதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் சாதாரண கட்டிட தொழிலாளி, ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது, ஆனால் அவர் இந்த ஊரில் இந்த கோயில் வந்து பலர் முயற்சி செஞ்சாங்க, நிறைய இது திருப்பணி செய்யணும்னு முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 நம்ம 1500 பழமையான கோயில் இது, 100 முயற்சி பண்ணுறாங்க, யாராலையும் முடியல. இவருடைய முயற்சியில் மக்களுடைய ஒத்துழைப்பு, வேளச்சேரி ஆடலசு உழவர் பணி ஐயா அவருடைய அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து இது திருப்பணி நடைபெற்று கொண்டு வருகிறது. நன்றி, கண்டிப்பாக வாங்க, மாங்காடு வரும்போது இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு வந்து சும்மா உட்காந்திங்கனாலே போதும், உங்களுடைய உடலில் மனசில் உயிர் ஆன்மாவில் சிதருடைய சக்தி உருவாக உணர முடியும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே நினச்சா போதும், வந்து ஒரு விளக்கேற்றி வச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக எல்லாமே நிறைவேறும், உங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முனுசாமி, ரகுநாதபுரத்தில் இருக்கேன்.
இந்த கோயிலை வந்து 2012 எடுத்து வச்சு பூமிக்குள்ளே வந்து தூக்கி வச்சு இது இவ்வளோ வந்து பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச வேலை செஞ்சு 2011 ஆரம்பிச்சு 12 ஆரம்பிச்சிருக்கோம். சரி, கரெக்ட் தான். ஆமாம், 12 தான். ஆ, இவ்வளோ தூரம் நாங்கள் கட்டி பாதுகாத்துக்கிட்டு வரோம். இன்னும் எங்களால் முடியாது தான் நாங்கள் சிவனடியார்கிட்டெல்லாம் கேட்டிருக்கோம். எல்லாம் பார்க்குறேன்னு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச பொருள் வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. பார்க்குறோம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பர் வந்து 9840551440. சரி, நன்றி. கல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயன்ற மாதிரி முனுசாமி வந்து ரொம்ப எளிமையானவர். எழுத படிக்க தெரியாதனால அவர் இவ்வளோ பெரிய திருப்பணியை முன்னின்று செய்கிறாரு. அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அவர் உதவி செய்யும் நண்பர்களுக்கும் வருகை தரும் பக்தர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் நன்கொடையாளருக்கும் 16 நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இணையாக்கூடிய சித்திரகலர் வேண்டியும் அருமிகு அன்னபூர்ணி உடனுரை காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அருள் வேண்டியும் பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை. முற்காலத்தில் காமாட்சி அம்மன் வந்து தவம் செய்கிறாங்க. அப்படி தவம் செய்யும் போது அதீதமான சக்தி வெளிப்பட்டதுனால அந்த பகுதியில் நிறைய சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள்லாம் வந்து தங்கியிருந்து தவம் செஞ்சாங்க. அப்படி அவங்கவுங்க தவம் செய்த இடத்துலலாம் வந்து ஆசிரமங்கள் நிறுவினாங்க. இதே மாதிரி தான் சென்னை திருவள்ளங்காடு திருவள்ளூர் தாண்டி திருவள்ளங்காடு இருக்கு. அங்கே சிவனுக்கும் காளிக்கும் நடன போட்டி நடக்க போதுன்னு அறிவிப்பு வந்த உடனே அங்கே நிறைய ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் மகரிஷிகள்லாம் வந்து முனிவர்கள்லாம் வந்து தங்களுக்குன்னு ஒரு இடங்களை ஏற்படுத்தி ஆசிரமங்களெல்லாம் நிறுவி அவங்கவுங்க தவம் செய்து ஜெயில் சம்மதியிருக்காங்க. அவங்கவுங்க பேரில் நிறைய ஆசிரமங்கள்லாம் அந்த பகுதியில் இன்னமும் இருக்குது. அதுபோல் இந்த மாங்காடில் வந்து காமாட்சி அம்மன் தவம் செய்யும் போது அருள்மிகு ஆதிசங்கரர் அந்த பகுதிக்கு வராரு. அவர் காஞ்சி அப்போ இருந்த அந்த அம்மன் வழிபாட்டு காலகட்டங்களில் பலியிடுதலிருந்து அவர் தடுத்து நிறுத்தி அந்த உக்கிரமான அம்மனையெல்லாம் சாந்தப்படுத்தினார். அதில் அவர் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தேடி போகும்போது மாங்காட்டில் நீ தேடி வர நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி காமாட்சி அம்மன் அவருக்கு அருள் செய்ததில் மாங்காடுலேருந்து தான் காஞ்சிபுரத்துக்கு காமாட்சி அம்மனை அவர் அழைத்து சென்றார். அங்கே தான் தன்னுடைய காமாட்சி அம்மனுடைய தவசக்தி அங்கே நிறுவி அந்த ஸ்ரீ சக்கரம் என்றாலாம் ஸ்தாபிதம் செஞ்சார். அப்படிப்பட்ட அற்புதமான வரலாறுடைய இந்த மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வெள்ளீஸ்வரர்னு திருக்கோயில் ஒன்று தனியாக இருக்குது. அங்கே சுக்கராச்சாரியெல்லாம் வணங்கி தன்னுடைய கண் பார்வையை பெற்ற ஒரு வரலாறுலாம் இருக்குது. இது இல்லாமல் இந்த பகுதியை சுற்றி நிறைய சிவலிங்கங்கள் அப்பப்போ கிடைக்குது. இதுவரையும் ஒரு 11 மேற்பட்ட சிவலிங்கங்கள் இந்த மாங்காடு பகுதியை சுற்றி கிடைச்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சித்தர்கள் தவம் செஞ்ச இடம். இதில் இந்த 1500 ஆண்டுகள் முற்பட்ட சிவலிங்கம் இப்போ நம்ம காணொலியில் பார்த்தது. இது வந்து காசி விஸ்வநாதன் அதுக்கு பெயர் வச்சுருக்காங்க. 2011 சென்னை வேளச்சேரி உழவாரப்பணி அன்பர்கள் ஆடலசையா அவருடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டின்படி சென்னை தண்டார்பேட்டை வெங்கட்ராமன் மற்றும் அவருடைய வெங்கடேசன் மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் வந்து இதுக்கான முயற்சிகளை சேர்ந்து வெளிப்படுத்தினாங்க. ஊர் மக்கள் சக்கரவர்த்தின் ஒரு கவுன்சிலர் இருக்கார் மற்றும் பல அன்பர்கள்லாம் வந்து ஒத்துழைச்சு இதை வந்து அந்த சிவலிங்கத்தை லிங்க குளம்னு சொல்லப்பட்ட இந்த குளத்துலேருந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு இடம் இந்த இடம் வந்து யாருக்கு சொந்தன்ற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்புறம் அந்த குளத்தை நிறுவி புதுப்பிக்கிறேன் கோயிலை புதுப்பிக்க கட்டித்தரேன் அப்படி இப்படின்னு சில நிறைய பேர் வசூல் அதுனால இறங்கி நிறைய குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு. இன்னும் ஒரு சிலர் இதை பயன்படுத்தி வசூல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நேரடியாக வாங்க. இங்கே முனுசாமின்றவர் தான் இந்த ஊர்க்காரர். அவர் தான் வந்து இதை எனக்கு 2011 அவர் தான் எனக்கு பழக்கம். அவர் மூலமாக தான் இதை அடியேன் வந்து என்னுடைய நண்பர்கள் மற்றவர்களது உதவியோடு இந்த லிங்கத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் முனுசாமி அவர்களோட தொடர்பு கொண்டு கோயிலுக்கான திருப்பணிகளை பங்கு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளல. நன்றி, வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சித்தர்கள் அருள் உண்டாகிறது. சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் 250 வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி எம்ஏ 9382618184. இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை
மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும், உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியம் சித்தியாகும், சகல சோபாக்கிய ஓமதிரவை ஹெர்பல்ஸ் பவுடர். இது 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும். வீண் பம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணாலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை, வீண் பயம், வெள்ளி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம், தொழில் பெருகும். வீடு, கடை, அலுவலகம், திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவசமைக்கின்னு நம்ம போகும்போது, வெட்ட வழி தியானம் பண்ணும்போது, எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தலாம். 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனைலாம் நிச்சயமாக நிறைவேறும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி, வடபழனி, சென்னை. அனைவருக்கும் வணக்கம். சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு 9 மணிக்கு சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9 3 8 2 6 18 18 4 9 3 8 2 6 8 9 8 9 4 இனியெல்லாம் நன்மையே ஆஇஓஏஎம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இனியெல்லாம் நன்மையே ஆஇஓஏஎம் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே. மாங்காடி கமல் செம்மன் கோயில் அருள்மிகு மாங்காடு கமல் செம்மன் திருக்கோயில் மாங்காடு கமல் செம்மன் திருக்கோயில் இந்த கடையில் இந்த தெருவழியாக போகிறாங்க. ரகுநாதபுரம் வாங்க வாங்க.